சூரிய நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றி தர்மம் நித்திச்சு காணிக்கை கைகூலி காவடி எந்த தரிச்சம் பதிமுதல் வேண்டாம் அவசியமில்லை என்று நிறுத்தலாக்கிய உகம் சோதித்து ஒரு குடைக்குள்ளால 1008 மாசியில் கடற்கரையாண்டி நாராயணம் பண்டாரமன நாமமும் கூறி எளிய கோலமன பாவிஜி தெச்சனம் வள்ளி கொண்டிருந்து தர்மமாக தரணியாவேற்கும் சஞ்சலம் நோய் கர்மம் வர்மம் வாதை கோதை பயங்களையும் பிறவிநாசமும் பொய்வினை சஞ்சாரமும் பீடை கோடை வாடை தீர்க்கவும் பிள்ளையில்லாத பேருக்கு பிள்ளை கொடுக்கவும் கண்ணில்லாத பேருக்கு கண் கொடுக்கவும் தனமில்லார்க்கு தனம் கொடுக்கவும் சாம்ப சதாசிவ சுவாமி மூவரும் சற்குணமாகியே தன்னால் ஒரு வேசமாகிச் சமைந்து சாதி உயர்கொண்ட சத்தி மாதர் வழியிலே சகலகுண தீரர் நாராயணர் தீரச்சம்மன்னர் சாதி வைகுண்டராய் சமைந்திருக்கிறது இனி நன்றாய் தெரியுமே. ஆனதினால் பூமியில் அடிபிடி அநியாயம் இறைத்தண்டம் கைகூலி அபகடம் அவர் செவியில் கேட்க ஒண்ணாது என்றும் மகாகோடி தர்ம வாக்கியசாலியாய் அறம் பூமியில் அதிக பாசம் விரித்து அவரருகில் சூழ அலங்கார தர்மமணியாய் நிறுத்தி அந்தர வீடுலாடம் திறந்து அதன் வழி அறநடனம் திருநடனம் ஆடல் பாடல் அங்கனே கண்ணோக்கி சகலதும் பார்த்து ஆராய்ந்திருப்பதால் அவரவர் நினைவில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதல்லவே. அது கண்டு பதறி ஆரானாலும் அவர் இட்டிருக்கிற சட்டம் போல் நடந்து கொள்வாராகவும் அங்கனே நடக்கிறதில்லை என்று வருகில் அவர் நிச்சயித்திருக்கிற செய்தியில் அறியும்படியே வரும் அன்பராகிய மனிதருக்கு அனுகூலம் 1008 மாசியில் தெச்சனம் பள்ளி கொண்ட ஐயா நாராயண ஐயா அனுக்கிரகத்தால் எழுதின அறிவு என்று மாமுனி அவனி அறிய எழுதிய யச்சான் ஆயுது அல்லாமல் ஐயா நாராயண ஐயா நாராயண வைகுண்டமாய் பிறந்து தர்மம் நித்திச்சு தவசிருக்கிறபடியினாலே இன்று முதல் அவர் நிச்சயித்திருக்கிற நாள் வரையும் பூசை புனக்காரம் சேவித்தல் அர்ச்சனை ஆராட்டு நீராட்டு தீபரணை சாந்தி காளாஞ்சி கைவிளக்கு காவடி காணிக்கை தெருமுகூர்த்தம் கோபுர முகூர்த்தம் திருநாள் முகூர்த்தம் தேரோட்ட முகூர்த்தம் திருக்கொடி முகூர்த்தம் குறி முகூர்த்தம் குறவை குளம் கூட்டம் கொலு ஆரவாரம் ஆயுதம் அம்பு அச்சினடை ஆனநடை அலங்காரம் மஞ்சனை குழி நீராட்டல் இது முதலுள்ள சுகசோபனம் வரையும் அவர் நிச்சயித்த நாள் வரை அவருக்கு ஆனதல்லவே. ஆனதினால் நீங்கள் இதுவெல்லாம் இது நாளுக்ககம் வீணை செலவிடாமலும் விருதாவில் நரகில் வீழாமலும் இருக்க கடவுளினது நாராயண வைகுண்ட சுவாமி திருவாக்கு உபதேச
தலையினால் மாமுனி எழுதிய அச்சத்திருவாசகம் என்று எவரும் அறியவும்